யாருக்கும் அஞ்சாத யாரையும் மிஞ்சாத கொள்கையை மிஞ்சாத பத்திரிகை எதுவென்றால் அது தினமலர் பத்திரிகை தான் என்பதை நான் இங்கே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தினமலர் நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏதாவது இன்று தினமலருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் நினைத்தால் சீக்கிரமாக பேசிவிட்டு போய் உட்கார்ந்து விடுங்கள், பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள் என்றார். நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசியல் விருது பெற்ற ஒரு ஆசிரியர். அதை சொல்வதற்கு காரணம், பள்ளி உரிமையாளர் என்பதை விட ஆசிரியர் என்பதில் எங்களுக்கு எல்லாம் பெருமை. அதை தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் சமூக விலங்கு என்று அழைக்கப்படுகின்ற மனிதர்களை உண்மையான 100% மனிதர்களாக மாற்றுவது இவர்கள் தான். மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா நீங்கள் இருக்கிறீர்கள். ஆசிரியர் பெருமக்கள் நான் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறோம். இங்கே வாழ்ந்து சாதனை காட்டிய தெய்வங்களாக இவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அந்த தெய்வமும் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக இரண்டு பகவானும் நமக்கு இங்கே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு பற்றி எவர்வின் புருஷோத்தமன் என்று நீங்கள் யூடியூபில் போன உடனே எவர்வின் புருஷோத்தமன் பண்ணுங்க. 100 வாரம் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் குழந்தை வளர்ப்பு பற்றி. அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். ஒன்று ஒன்று உங்கள் 15,000-20,000 பெற்றோர் பார்த்து முடித்துவிட்ட விஷயம். ஒவ்வொரு நாளும் 1,000-2,000 பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மறைந்து முடிந்த வாழ்ந்து சாதித்த தலைவர்கள் அவர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். அவர்களுடன் நாம் வாழ்ந்ததில்லை. ஆனால் இருக்கின்ற சாதனையாளர்கள் அவர்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முறை காந்தியை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், என்றார். அப்படி ஒரு மனிதர் இந்த பூமியிலே பிறந்து உடம்பும் நகையும் சதையும் ரத்தமாக வாழ்ந்திருப்பார் என்று நம்புவதற்கு வருங்கால தலைமுறை யோசிப்பார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை காந்தி வந்தார். நாம் எல்லாம் பார்த்தும் கேட்டும் நிறைய செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை நீங்கள் கல்வி என்பது அதுவே வாழ்க்கை அல்ல. கல்வி என்பது உண்மை அல்ல. அது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதற்கும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் பணத்தை சம்பாதிக்கும் நிச்சயமாக உதவுகிறது. அதனால தான் நாங்கள் எல்லாம் கல்விக் கூடங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்களாக முதலில் வர வேண்டும். இன்று என்னுடைய கவலை எல்லாம் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது பேசுவதற்காக அல்ல, குழந்தை எப்படி வளர்க்கக்கூடாது என்பது பேசுவதற்காக நிறைய நேரம் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட செய்திகள் படித்து பட்டதாரிகள் என்ன செய்கிறார்கள், என்ன மாதிரி செக்ஸுவல் அசால்ட் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய குழந்தைகளிடம் பேச வேண்டும். தசாவதாரத்தில் பிரகலாதனிடம் நாரதர் அவன் கருளியை இருக்கும்போது வந்து சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. ஓம் நமோ நாராயணா என்று சொன்னவுடன் கருளி அந்த குழந்தை அதை கேட்டுக்கொள்கிறது. என்ன சோதனைகள் வந்தாலும் அதையே வாழ்க்கை இதுவரை பிரகலாதன் சொல்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு உங்கள் பேச்சு உதவும். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் 30 நிமிடம் நீங்கள் நிச்சயமா குழந்தைகளிடம் பேச வேண்டும். குழந்தைக்கு புரியாது, இந்த வயதில் தெரியாது, நீங்க தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கடமையாக நீங்கள் ஆற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த தொலைகள் எல்லாம் குறையும். உங்களை நம்பிதான் இந்த நாடு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பதை குழந்தைகளை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டால், படிப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டிவிட்டால் நீங்கள் ஹோம்ஒர்க்கு கூட இருந்து செய்ய தேவையில்லை. எந்த பள்ளியிலே படிக்க சென்றாலும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆசிரியர்களால் வேலையை செய்யக்கூடாது. வீட்டிலே உறவினர்களிடம் பேச வைக்க வேண்டும், விருந்தினர்களிடம் பேச வைக்க வேண்டும், திருமணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். படிப்பது என்பது அதற்காக தான் பள்ளி கொடுக்கிறது. அவர்களுக்கு அது அழுத்தம் கொடுத்து சரியாக படிக்கவில்லை என்றால், சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இது அழுத்தம் கொடுக்கலாம். நீங்களே உட்கார்ந்து புத்தகத்தை சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு உந்துதல் ஏற்படுத்தி படித்தவர்கள் தான். இதோடு இந்த கருத்தை நான் எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அழுத்தம் இல்லாத படிப்பு, சுணக்கம் இல்லாத உழைப்பு, நோய் இல்லாத உடம்பு, இதுதான் அழுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்லும். அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் அமைய வேண்டும் என்று கூறி நன்றி சொல்லி வரவேற்கிறேன்.